ரம்யா ராஜனின் பனி சிந்தும் சூரியன் அத்தியாயம் 29. அகிலா திருமணம் முடிந்து புகுந்த வீடு செல்ல கிளம்பிக் கொண்டிருந்தாள். அவள் செல்வதற்கு முன் தன் அண்ணனுடன் தனியாக நின்று பேசிக் கொண்டிருந்தாள். 10 நிமிடங்களாகவும் இருவரும் பேசிக் கொண்டே இருந்தனர். அப்படி என்னதான் ரெண்டு பேரும் பேசுவாங்களோ என அபர்ணா யோசித்துக் கொண்டே இருந்தாள். அபர்ணா அகிலாவை அழைத்து செல்வதற்காக காத்திருந்தாள். அந்த அறையில் அவள், ஸ்வர்ணா, ராம் மற்றும் அகிலா மட்டுமே இருந்தனர். இருவரும் தள்ளி நின்று பேசிக் கொண்டிருந்தனர். நின்று நின்று அபர்ணாவுக்கு கால் வலித்துவிட அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். இப்போது சுடிதாரில் இருந்தாள். சுகன்யா செல்வதற்கு முன் அவளை உடை மாற்ற வைத்து புடவை நகைகளை கொண்டு சென்றிருந்தார். நீ அங்கே 5 நாள் தான் இருக்க போற அகிலா, இருக்கிறவரை அவங்க மனசு நோகாம நடந்துக்கோ. இப்படித்தான்னு நீயே மனசுல எதுவும் செட் பண்ணிக்காத. அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மாதிரி என ராம் தங்கைக்கு அறிவுரைதான் வழங்கி கொண்டிருந்தான். இருவரும் பேசிவிட்டு வர, பேசியாச்சா, அப்பாடா என அபர்ணா எழுந்து கொள்ள அகிலாவிடம் கண்ணை காட்டியறாம், அகிலா உனக்கு அங்க 5 நாள் இருக்க முடியாதுன்னா நான் வேணா கார்த்திக்கிட்ட பேசுறேன் என்றான். அதை கேட்டு ஸ்வர்ணா ஏதோ சொல்ல வர அவர் கையை பிடித்து ராம் பேச விடாமல் தடுக்க அதற்குள் அபர்ணா பொறிய ஆரம்பித்து விட்டாள். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அவங்கதான் கார்த்திக் அண்ணா இங்க இருக்க ஒத்துக்கிட்டாங்க இல்ல, வெறும் 5 நாள் அகிலா அங்க இருக்க முடியாதா? நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்றீங்க. சுஜா ஆண்டி ஃபீல் பண்ண மாட்டாங்களா? கார்த்திக் அண்ணா மேல அவ்வளோ நம்பிக்கை இல்லையா? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அவள் பேசி கொண்டே செல்ல ராமும் அகிலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அப்போது கதவை தட்டி கொண்டு வந்த கார்த்திக், போகலாமா என அகிலாவை பார்த்து கேட்க, கிளம்பியாச்சு, போறதுக்குள்ள அப்பன்னாவை டென்ஷன் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுவும் பண்ணியாச்சு என ராம் சொன்னதும், அட பாவி, சும்மாதான் சொன்னானா? நாம தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டோமா என அபர்ணா நினைக்க மகனின் கேலி புரிய ஸ்வர்ணா முகத்திலும் புன்னகை. கார்த்திக் அகிலாவோடு ஸ்வர்ணாவும் வெளியே சென்றுவிட அபர்ணா முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் பின்னே செல்ல ராம் அவள் கையை பிடித்து அவளை போக விடாமல் தடுத்தான். கோபமா? சும்மா விளையாட்டுக்கு தானே. அவன் அவளை தன் பக்கம் திருப்ப, என்ன வச்சு காமெடி பண்றீங்க இல்ல, நான் அவங்களோட பேச மாட்டேன் என்றவள் அவனை தள்ளி விட்டு வெளியே சென்று விட்டாள். அகிலா எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கார்த்திகோடு காரில் ஏற சோனா அவினாஷ் சென்ற இன்னொரு காரில் சென்று அபர்ணா ஏறினாள். தங்கையின் கார் அருகில் சென்று அவளுக்கு விடை கொடுத்தவன் அடுத்து அபர்ணா இருந்த காரின் அருகே வந்தான். முன்பக்கம் அவினாஷும் சோனாவும் இருக்க பின்பக்கம் அபர்ணா உட்கார்ந்திருந்தாள். அபர்ணா இருந்த பக்கம் வந்து நின்றவன், மாப்பிள்ள காரை பார்த்து ஓட்டிட்டு போங்க என்றான். எனக்கு இந்தியால கார் ஓட்டுறது கஷ்டம்தான், ஆனா உங்க தங்கைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன். அப்படியே உங்களை நம்பி என்னோட 50 kg தாஜ்மஹாலை வேற அனுப்புறேன், அதையும் கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க என்றதும் அப்பர்னா முறைத்தாலும் அவளது முகம் சிவக்க ஆரம்பித்தது. ஓ, இதுக்குதான் இவ்வளோ அக்கறையா என சோனா கேட்க, நான் கூட தங்கச்சி மேல பாசத்துல சொல்றாருன்னு தப்பா நினைச்சிட்டேன். உங்க அண்ணன் அவர் ஆளை காப்பாத்துறார் என அவினாஷ் சிரிக்க, போதும் போங்க என்றாள் அபர்ணா. அவளுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. ராம் அவளை பார்த்து போய் வா என்பது போல தலையசைத்தான். அவனை விட்டு அந்த நொடி பிரிவது அபர்ணாவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இப்படியே அவன் கைப்பிடித்து எங்காவது சென்று விட மாட்டோமா என்று இருந்தது. அதேதான் ராமும் நினைத்தான். சிறிது நேரம் அவர்களோடு இருந்துவிட்டு அபர்ணா அவள் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். இரவு உணவின் போது, என்னம்மா கல்யாணத்தை பண்ணாங்க இல்ல, நம்மால அவங்கள போல பண்ண முடியுமா? ஸ்ரீகாந்த் சொல்ல, கண்டிப்பா முடியாதுதான் என்றார் சுகன்யா. அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்வாங்க இல்லையா? சொல்லும் போதே ஸ்ரீகாந்தின் குரலில் என் பெண்ணிற்கு செய்ய முடியாதா என்ற வருத்தம் இருந்தது. அப்பா, எனக்கு கிராண்டா எல்லாம் வேண்டாம்ப்பா. நீ சொல்ற, ஆனா அவங்க பெரிய இடம் இல்லையா, பெருசா செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் ராம் அந்த வீட்டு முதல் வாரிசு என்றார் சுகன்யா. ஒருத்தன் அந்த உருகு உருகினான் என்று பார்த்தால் அவனிடம் இருந்து போனும் இல்ல, நேர்ல ஆள் வரல. அபர்ணா தான் அகிலாவுக்கு பதில் அலுவலகம் சென்று பார்த்து கொள்கிறாள். அகிலா ஹனிமூன் சென்று வரும் வரை பார்த்து கொள்வதாக ஒத்துக்கொண்டாள்.
அப்பண்ணாவுக்கும் ராமை அழைக்க தயக்கமாக இருந்தது. அவன் வேலையாக இருப்பானோ, வீட்டில் வேறு உறவினர்கள் இருப்பார்கள் என நினைத்து அழைக்காமல் இருந்தாள். அவன் ஏன் அழைக்கவில்லை என தெரியவில்லை. 5 நாட்கள் சென்றிருக்கும். அன்று அப்பண்ணா ஒப்புதலுக்காக வந்திருந்த ஒரு புதிய நிகழ்ச்சி ஒன்றை பற்றி படித்து பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று யாரோ கதவை தட்ட அவள் அனுமதி அளிக்கும் முன் ராம் உள்ளே நுழைந்திருந்தான். ஒரு வழியா என்ன ஞாபகம் வந்துடுச்சு போல அப்பண்ணா சாவகாசமாக கேட்டுவிட்டு அவள் வேலையை தொடர, ஹேய் கோமா, நிஜமாவே இன்னைக்குதான் நான் ஃப்ரீ ஆனேன் என்றபடி ராம் எதிரில் அமர்ந்தான். திருமண வேலைகள் முடிந்து அலுவலகம் சென்று அங்கிருக்கும் நிலைமையை சரி பார்த்து முடிக்கவே நேரம் சரியாக இருந்தது. கார்த்திக்கும் அகிலாவும் அன்றுதான் ஹனிமூன் கிளம்பி சென்றிருந்தனர். அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க என கேட்டபடி அப்பர்ணா தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை மூடி வைத்தாள். நல்லா இருக்கேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம வெளியே போய் டின்னர் சாப்பிடலாமா? அப்போதே நேரம் 9 மணி, இப்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சுடா. வெளியே போய் சாப்பிட்டா வீட்டுக்கு போக லேட் ஆகிடும். எங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாமே அப்பர்ணா அழைக்க ராம் சரி என்றான். காரில் செல்லும் போதே அப்பர்ணா, நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா என ராம் பட்டென்று கேட்டுவிட்டான். உடனேனா? எப்போ? அடுத்த மாசம். அவ்வளவு சீக்கிரம் பண்ணிக்க முடியுமா? உனக்கு எப்படி, கல்யாணம் கிராண்டா பண்ணணுமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சொல்ல போனா எங்க அப்பா நம்ம அவங்க அளவுக்கு பண்ண முடியாதுன்னு கவலைதான் பட்டார். அதோட எனக்கு அவ்வளவு நேரம் மேடையில நிற்க எல்லாம் பொறுமை இல்ல. நீ நிஜமா தான் சொல்றியா என்றான் ராம். எனக்கு உங்களோட கல்யாணம் ஆகணும், அவ்வளவுதான். வேற எல்லாம் எனக்கு பெரிய ஆசை கிடையாது. அப்படியா? ஆனா நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியும் நீ உடனே பதில் சொல்லலையே. இதுல பெங்களூர்ல வேற போய் உட்கார்ந்துகிட்டேன். எனக்கு எங்க உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுடுவேணும்னு பயம். அதுதான் பெங்களூர் போயிட்டேன். இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு தான் நினைச்சேன், ஆனா அங்கேதான் வேலை கிடைச்சது. அப்பறம் நான் சொன்னதை கேட்டாராம் காரை நிறுத்தியே விட்டான். பின்னால் வந்தவன் திட்டு விட்டு போக காரை எடுத்து சென்று ஓரமாக நிறுத்தினான். நீங்க ஓகே சொல்லியும் ஏன் உடனே வரலன்னா அப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு முழு விருப்பம் இல்ல. ஏற்கனவே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவங்க முழு மனசா ஓகே சொல்லாம நான் எப்படி சொல்ல முடியும்? அப்பர்ணா அன்றைய தன் மனநிலையை சொல்லிவிட்டாள். அன்று அவள் பட்ட வேதனைக்கு இன்று படும் வேதனை சற்றும் குறைவாக இல்லை என்பது அவளது கண்கள் கலங்கி சிவந்ததிலேயே தெரிந்தது. கேட்டதும் ராமிற்கு இந்த பெண்ணிற்கு தன் மீது எப்படி இவ்வளவு காதல் என்றுதான் தோன்றியது. சாரி அப்பண்ணா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். தெரியாம பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், தெரிஞ்சேதான் பண்ணேன். எனக்கு அப்போ வேற வழி இல்ல. ஆனா நான் அதை சந்தோஷமா பண்ணல. ஓ அளவுக்கு எனக்கும் வருத்தம் இருந்தது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்றான். ராம் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே அன்றைய அவனுடைய நிலையை பற்றியும் அவன் எப்போதும் அபர்ணா தான் வேண்டும் என்று முடிவு செய்தான் என்பது பற்றியும் சொல்லியிருக்கலாம். அது பின்னால் அவர்களுக்குள் வரும் புரிதல் இன்மையை போக்கியிருக்கும். ஆனால் ஏனோ அதை பற்றி அவன் விரிவாக பேசவில்லை. அபர்ணாவை தன் பக்கம் இழுத்தவன் அவளை தோளோடு சேர்த்து அணைத்து, நான் இனிமே உன சந்தோஷமா வச்சுப்பேன் ஓகேவா என்றான். தன் அதையும் காப்பாற்றப் போவது இல்லை என்பது தெரியாமல் ராம் அபர்ணா இருவரும் சேர்ந்து வீட்டிற்குள் நுழைய அந்த சின்ன குடும்பம் அவர்களை சந்தோஷமாக வரவேற்றது. ஏற்கனவே மற்றவர்கள் சாப்பிட்டு இருக்க அவர்கள் இருவரையும் உட்கார வைத்து சுகன்யா உணவு பரிமாறினார். சாப்பிட்டு முடித்துவிட்டு ராம் ஸ்ரீகாந்திடம் திருமண விஷயம் பற்றி பேசினார். அவரும் அடுத்த மாதமே எப்படி கல்யாணத்தை வைப்பது என திகைத்தார். தனக்கு பெரிய அளவில் செய்ய விருப்பம் இல்லை என அவன் தெரிவிக்க தாங்கள் சின்ன இடம் என யோசிக்கிறானா என நினைத்தனர். பெருசா பண்ணா மண்டபத்துல இருந்து எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணணும், 4 to 6 months ஆகும் என்றான். அவ்வளவு நாள் காத்திருக்க முடியாது என்பதைத்தான் சொல்ல வருகிறான் என புரிந்ததும் சுகன்யாவுக்கு சிரிப்பை அடக்குவது சிரமமாக இருந்தது. எங்கதுல பொண்ணு வீட்டுலதான் கல்யாணம் பண்ணுவாங்க, நாங்க கல்யாணம் பண்ணட்டுமா ஸ்ரீகாந்த் கேட்க, உங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அப்படியே பண்ணுங்க. நாங்க பெரிய இடம்னு சொல்லி நீங்க அதிகமா எதுவும் பண்ண வேண்டாம். நான் என்னோட பிசினஸ் ஆளுங்களுக்காக ஒரு வரவேற்பு மட்டும் ஹோட்டல்ல வச்சுக்கிறேன் என்றான். நீங்க கிராண்டா பண்ணுங்க, நாங்க பணம் கொடுத்துடுறோன்னு என்று சொன்னாலும் மகள் திருமணத்தை செய்த முழு திருப்தி வராது. நீங்க உங்க வசதிப்படி கல்யாணம் பண்ணுங்க, நான் என் சார்பா ஒரு வரவேற்பு வச்சுக்கிறேன் என அவன் சொல்வது யதார்த்தமாக இருந்தது. உங்க அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? அவங்களுக்கு ஓகேவா? அம்மா கிட்ட பேசிட்டேன்,
அவங்களும் சீக்கிரமா வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க என்றார். அப்ப சரி, அப்படியே பண்ணிடலாம் என்றார் ஸ்ரீகாந்த். அவர் வெளிநாட்டிலேயே அதிக நாட்கள் இருந்து விட்டதால் அவருக்கு பெரிய உறவு வட்டம் இல்லை, அதனால் பெரிய அளவில் வேலைகளும் இல்லை. ராம் பேசிவிட்டு வீட்டிற்கு கிளம்ப அபர்ணா அவனோடு கீழே வரை சென்றாள். இருவரும் கை கோர்த்து கொண்டு பேசியபடி அந்த குடியிருப்பை ஒரு முறை வலம் வந்தனர். நிஜமாவே இதெல்லாம் நடக்குதா கனவிலேயே என அபர்ணா கேட்க, யாராவது கனவு என்று எழுப்பி விட்டு விடுவார்களோ என அவளுக்கு நிஜமாகவே பயம். எப்படி ப்ரூஃப் பண்றது? நான் வேணா ஒரு கிஸ் கொடுக்கவா? ராம் ஆவலாக அவள் அருகில் வர, ராம் பிளீஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஏதோ தப்பு பண்ற மாதிரி உறுத்தலா இருக்கும் என்றாள். ஓகே, இதுக்காகவாது தீயா வேலை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் என்றவனை பார்த்து அபர்ணா சிரித்தாள். அவள் திரும்ப வீட்டிற்கு வரும்போது அவள் பெற்றோர் உட்கார்ந்து கல்யாணத்துக்கு திட்டமிட்டு கொண்டிருந்தனர். அருண் லேப்டாப்பில் அமர்ந்து மண்டபத்திற்கு பார்த்து கொண்டிருந்தான். என்னம்மா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? அடுத்த மாசம் கல்யாணம் வைக்கணும்னு சொல்றாரு, நாம ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண முடியாது என்றார். இப்ப நாம சேர்த்து வச்சிருக்க நகை 100 பவுன் இருக்கும், இன்னும் 25 பவுன் மட்டும் வாங்கிடலாம். அவங்க வீட்டுல எல்லாமே இருக்கும், நாம கொடுக்கற சீர் அவங்களுக்கு பெருசாவே தெரியாது, அதனால கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடலாம். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க, அவங்க குறை சொல்ற மாதிரி இருக்க கூடாது என்றார் சுகன்யா. ராம் வீட்டுக்கு வந்தவன் அபர்ணா வீட்டுக்கு போனேன், அங்கே சாப்பிட்டேமான் என்றான். ராம் சாப்பிட்டதும் தான் ஸ்வர்ணா சாப்பிடுவார். இரவு உணவுக்கு வரவில்லை என்றால் முன்பே சொல்லிவிடுவான், இன்று சொல்ல மறந்திருந்தான். திடீர்ந்துதான் அங்கே போனேன், சாரி சொல்ல மறந்துட்டேன் என்றவன், நீங்க சாப்பிடுங்கம்மா என அவர் சாப்பிடும் வரை அங்கேயே உட்கார்ந்திருந்தான். முதலில் தான் அபர்ணா வீட்டில் சாப்பிட்டு விட்டேன் என மகன் சொன்னதும் ஸ்வர்ணாவுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. தான் இனி இதற்கெல்லாம் பழக்கி கொள்ள வேண்டும் என நினைத்தார். ஆனால் ராம் அவர் சாப்பிடும் போது உடன் இருக்க தன் மகன் தன்னை விட மாட்டான் என நம்பிக்கை வந்தது. அம்மா அவங்க வீட்டுல அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னதும் யோசிச்சாங்க, அப்புறம் உங்களுக்கு ஓகேன்னதும் சரினாங்க. நான் நாளைக்கு ஜோசியரை வர வச்சு நாள் குறிச்சிடுறேன் என்றார் ஸ்வர்ணா. அடுத்த நாள் ஜோசியரை அழைத்து இருவரின் பேர் ராசிக்கும் பார்த்து நாள் குறித்தனர். ஜாதகம் பார்க்கவில்லை, எப்படியும் அவள்தான் என முடிவாகிவிட்டது. ஜாதகம் பார்த்து பொருந்தவில்லை என்றால் வீணாக மன வருத்தம் வரும் என்று பார்க்கவில்லை. ஏன், கார்த்திக் அகிலாவுக்குமே பார்க்கவில்லை. ஜோசியரிடம் 2-3 தேதிகளை குறித்து வாங்கி கொண்டு இதில் எந்த தேதி அவர்களுக்கு வசதி என கேட்டு வர ராம் சென்றான். அவன் சென்ற போது ஸ்ரீகாந்தும் அருணும் மண்டபம் பார்க்க சென்றிருந்தனர். அதனால் வீட்டில் அபர்ணாவும் சுகன்யாவும் மட்டுமே இருந்தனர். இதுல 2-3 தேதி இருக்கு, அபர்ணாவுக்கு எந்த தேதி வசதின்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க என்றான். அவன் சொன்ன உடனே அபர்ணா, எனக்கு எந்த தேதினாலும் ஓகே என்றாள். அவளுக்கு எதற்காக கேட்கிறார்கள் என புரியவே இல்லை. ராமிற்கு சிரிப்பாக வந்தது. சுகன்யா இருந்ததால் அடக்கி கொண்டான். சுகன்யாவுக்கு ராமை வைத்து கொண்டு அபர்ணாவிடம் பேச முடியவில்லை. நான் அப்புறமா அவளை கேட்டு சொல்றேன் என்றார். இதுல கேட்க என்ன இருக்கு என்பது போலவே அபர்ணா பார்த்தாள். அப்போது ஸ்ரீகாந்த் சுகன்யாவை அழைத்து, போரரில் புது மண்டபம் ஒன்னு இருக்கு, நாம எதிர்பார்த்தது போல மண்டபம் நல்லா பெருசா நம்ம பட்ஜெட்டுக்கு இருக்கு, கல்யாண தேதி என்னன்னு கேக்குறாங்க என்றார். மாப்பிள்ள இங்கதான் இருக்காரு, பேசிட்டு சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் அங்கே இருங்க என்றவர் அபர்ணாவை ஜூஸ் போடு என சமையல் அறைக்கு அனுப்பி வைத்தார். ராம் கொடுத்த பேப்பரை எடுத்துக்கொண்டு அவரும் உள்ளே சென்றார். அபர்ணா உனக்கு பீரியட்ஸ் எந்த தேதியில வரும்? எதுக்குமா, அந்த நேரத்துல கல்யாணத்தை வச்சா உனக்கு தானே கஷ்டமா இருக்கும், அதுக்குதான் கேக்குறது. ஓ, இதுக்கு தான் தன்னை கேட்கிறார்களா என நினைத்தவள் தனக்கு போன மாதம் வந்த தேதியை சொன்னாள். எனக்கு எப்பவும் 3 நாள் முன்னாடியே வரும். அவளுக்கு வீட்டு விளக்கு முடிந்து ஒரு வாரம் சென்று வரும் முகூர்த்த தேதி சரியாக இருக்கும் என நினைத்த சுகன்யா அதை சென்று ராமிடம் சொல்ல, அவன் ஸ்வர்ணாவுக்கு அழைத்து கேட்க அவர் சரி அன்னைக்கே வச்சுக்கலாம் என்றார். உடனே சுகன்யா அழைத்து ஸ்ரீகாந்திடம் தேதியை சொல்ல அவர் மண்டப பொறுப்பாளரிடம் பேசிவிட்டு அந்த தேதி இருக்காம், எதுக்கும் மாப்பிள்ள வந்து மண்டபத்தை பாத்துக்கிறாரா கேளு என்றார். சுகன்யா ராமிடம் ஸ்ரீகாந்த் சொன்னதை சொல்ல, இல்ல வேண்டாம், அவர் பார்த்தா போதும் என்று விட்டார். சுகன்யா அவர் பிறந்த வீட்டினரிடம் அபர்ணாவின் திருமணம் குறித்து சொன்னார். ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும், ஆனால் இந்த தேதி என்று தெரியாது. அவர்களுக்குமே அபர்ணாவை அந்த வீட்டில் செய்வது விருப்பம் இல்லை. தாங்கள் மறுத்து சொன்னாலும் ஒன்றும் ஆகாது என பேசாமல் இருந்தனர்.
மறுநாளே பத்திரிகை அடிக்க கொடுத்து அதற்கு அடுத்த நாளே அது வந்தும் விட்டது. அந்த வார இறுதியில் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று முதலில் கோவிலில் வைத்து சாமி கும்பிட்டுவிட்டு அப்படியே அங்கிருந்த சொந்தங்களுக்கு பத்திரிகை கொடுத்து விட்டு வந்தனர். ஸ்ரீகாந்தும் சுகன்யாவும் பத்திரிகை வைக்க நீலிமா வீட்டிற்கு சென்றனர். நீலிமா அவர்களிடம் சரியாக முகம் கொடுத்தே பேசவில்லை. ஒரு தாம்பாளத்தில் அவர்களுக்கு வாங்கிய உடைகள், பழங்கள், இனிப்புகள் வைத்து மரியாதையாகத்தான் ஸ்ரீகாந்த் தங்கைக்கு பத்திரிகை கொடுத்தார். முதல்ல எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. நான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு என் பொண்ணை அங்கே கட்டி கொடுக்க முடியும் சொல்லு. ஆனா அப்ப நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிப்பான்னு எங்களுக்கு தோணல. நீ தப்பே செஞ்ச போதும் நான் ஒண்ணு விட்டுடல. ஆனா எனக்கு இப்ப என் தங்கச்சியா பொண்ணான்னு வரும்போது எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியமா படுது. என் பொண்ணு வாழ போற வீட்டுல நாங்க அவங்க மனசுப்படிதான் நடந்துக்க முடியும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். தன் சகோதரன் சொன்னதை முழுவதும் கேட்ட நீலிமா, இதுக்கு நீங்க எனக்கு பத்திரிகை கொடுக்காமலே இருந்திருக்கலாம் என்றார் கோபமாக. ஆனா இதுக்கு யார் காரணம் அதையும் சொல்லு என ஸ்ரீகாந்த் பதிலுக்கு கோபமாக கேட்க நீலிமா வாய் மூடிக்கொண்டாள். என்ன இருந்தாலும் நீ என் தங்க, உனக்கு பத்திரிகை கொடுக்காம இருக்க மனசு வரல. ஆனா நீ எங்க நிலைமையும் புரிஞ்சுக்கோ என சொல்லிவிட்டு சென்றார். கார்த்திக்கும் அகிலாவும் ஹனிமூனில் இருந்து திரும்பி வந்ததும் தான் அவர்களுக்கு திருமண விஷயம் சொல்லப்பட்டது. டே, எங்களை 4 மாசம் வெயிட் பண்ண வச்சுட்டு நீ மட்டும் உடனே பண்ணிக்கிறியே, நியாயமா என கேட்ட கார்த்திக்கை பார்த்து ராம் சிரித்தான். கார்த்திக்கும் அகிலாவும் வந்ததும் ராம் அபர்ணா திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. ரொம்ப பேருக்கு சொல்லவில்லை, இரு பக்கமும் வீட்டு ஆட்கள் மட்டுமே. ஸ்ரீகாந்த் அதையுமே ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வைக்க நிச்சயம் நல்லபடியாக முடிந்தது. இன்னும் திருமணத்திற்கு 20 நாட்களே இருந்தது. ராம் அவன் பக்கம் சில சொந்தங்களுக்கு மட்டும்தான் திருமண பத்திரிகை கொடுத்தான். பலருக்கு வரவேற்பு பத்திரிகை தான், அதுவும் நிறைய பேரை எல்லாம் அழைக்கவில்லை, முக்கியமானவர்கள் மட்டும்தான். கார்த்திக் இவர்கள் வீட்டில் இருந்தாலும் மதியம் மட்டும் அவன் அம்மாவிடம் சாப்பிட சென்று விடுவான். அகிலாவுக்கே இப்போதுதான் போட்ட கண்டிஷன் முட்டாள்தனமாக தோன்றியது. அதுவும் கார்த்திக் தன்னை கண்ணுக்குள் வைத்து தாங்கும் போது தானும் அவனுக்காக பார்க்க வேண்டும் என நினைத்தாள். நாம் அங்கே போயிடலாம் என்றவளை, ராம்தாம் திருமணம் வரை இங்கே இரு என பிடித்து வைத்திருக்கின்றான். சுஜாவும் அப்பர்ணா வந்து கொஞ்சம் அம்மாவோட பழகட்டும், அப்புறம் வாங்க என்று விட்டான். ராம் தன் தங்கையின் திருமணத்திற்கே பிரகாஷை அழைக்கவில்லை. இப்போது தன்னுடைய திருமணத்திற்கு போய் அழைப்பானா என்ன? அவன் அழைக்கவும் இல்லை, அவர் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. அவர் உரிமையாக பத்திரிகை வைத்துக் கொண்டிருந்தார். அவன் தான் அவ்வளவு திமிரா இருக்கான்ல, நீங்க ஏன் பண்றீங்க என்ற நீலிமாவின் பேச்சையும் அவர் கேட்கவில்லை. அவன் என்ன வேண்டான்னு விடலையே, நான் தானே அவங்க வேண்டான்னு விட்டேன், என் மேலதான் தப்பு. அவன் என்னோட பேசலனாலும் அவன் என்னோட பையன்தான் என்று விட்டார். அண்ணன் திருமணம் முடிந்த பிறகே செல்லலாம் என சோனாவும் இங்கேதான் இருந்தாள். அவள், அகிலா, அபர்ணா எல்லாம் சேர்ந்து கல்யாண புடவை மற்றும் வரவேற்புக்கு புடவை எடுக்க சென்றனர். கூடவே ராமன் சித்திகள் வேறு. பிறகு அங்கே கலாட்டாவுக்கு கேட்கவும் வேண்டுமா? பாவம், இத்தனை பெண்களுக்கு நடுவில் 2 ஆண்கள், ராம் மற்றும் கார்த்திக், இருவரும் புடவையை பார்க்க வரவில்லை. அது மட்டும் உறுதி. கார்த்திக் அகிலாவை உரசி கொண்டு நிற்க இன்னும் திருமணம் ஆகாததால் ராம் அபர்ணாவை விட்டு சற்று விலகி நின்றான். இந்த புடவை ஓகேவா சித்தி? அகிலா காயத்ரியிடம் கேட்க, என்கிட்ட கல்யாண புடவையை பத்தி கேட்காத, நான் முதல் ராத்தி புடவைக்கு மட்டும்தான் சொல்வேன் என்றார். உடனே அங்கே பெரிய சிறுபொழி எழுந்து அடங்கியது. ராம் அபர்ணாவின் காதில், முதல் ராத்திக்கு எதுக்கு புடவை, கலட்ட வேற ரொம்ப டைம் எடுக்கும் என்றதும் அபர்ணாவுக்கு ஒரு நொடி மூச்சே நின்று விட்டது. அவன் என்ன சொல்றான் உன் காதுல? காயத்ரி கேட்க ராம் அங்கிருந்து நழுவ கூடவே கார்த்திக்கும் சென்று விட்டான். முதல் ராத்திரிக்கு எதுக்கு போடுவன்னு கேட்டிருப்பான், இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு என சும்மா சரியாக அடித்து விட அபர்ணா முடித்த முடியிலேயே அதைத்தான் சொல்லி இருக்கிறான் என அனைவருக்கும் நன்றாகவே புரிந்தது. நீலிமா அங்கே கூண்டு புலியாக நடந்து கொண்டிருந்தாள். தன் கைதான் ஓங்கி இருக்கிறது என ஒரு பிரேமையை உருவாக்கி வைத்திருந்தாள். ராம் ஒரே நிமிடத்தில் எல்லாவற்றையும் சரித்து விட்டான். அவள் ஒன்றுமே இல்லை என காட்டிவிட்டான். இழந்த தன் மதிப்பை எப்படி மீட்பது என காத்திருந்தாள். அத்தியாயம் இத்துடன் முடிந்தது.